அஸ்ஸலாமு அலைக்கும். டபிள்யூஎஸ்எம் மீடியா டபுள் நியூஸுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட சேர்த்து பெல் ஐக்கனை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆல் நின்று வரும், அதை ப்ரெஷ் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் திங்கள் வியாழன் கிழமைகளில் அப்டேட் செய்யப்படும். மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வந்துட்டு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அடுத்தது வியாழக்கிழமையும் 10 மணிக்கு காலை 10 மணிக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கொள்ள முடியும். இன்றைக்கு வந்துட்டு நான் ஒரு அசைன்மெண்ட் ஒன்று தரப்போகிறேன். அதை நீங்கள் வந்துட்டு ஒரு புக்காக, அதாவது கிட்டத்தட்ட உங்களோட வேலைத்தளங்களில் பாவிக்கப்படுற ஒரு சாதாரணமாக, இப்போ உதாரணத்துக்கு வாகன ஏசி பழுதுபார்க்குற இடத்துல பயன்படுத்தப்படுற டூல்ஸ், அடுத்து வந்துட்டு ஏசி துறையில் பயன்படுத்தப்படுற டூல்ஸ், அடுத்தது ஆட்டோமொபைல் அதுகளில் பயன்படுத்தப்படுற டூல்ஸ், இந்த டூல்ஸ் அனைத்தையும் நீங்கள் வந்துட்டு எனக்கு கட்டாயம் அதில் ஃபோட்டோஸ், அடுத்தது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணக்கல அதுக்கு என்ன பெயர் பயன்படுத்தப்படுதுங்கிறத கீழுகளும், அதே டைமில் வேலைத்தளங்களில் என்ன பேர் பயன்படுத்தப்படுது, அதாவது ஒரு டூல்ஸுக்கு என்னென்ன பேர் வேலைத்தளங்களில் பயன்படுத்தப்படுது, இணையதளங்களில் என்ன பேர் பயன்படுத்தப்படுதுங்கிறத எனக்கு அதை நீங்கள் ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணி அதுக்கு கீழே இணையதளத்தில் பயன்படுத்தப்படுற பேர், அடுத்தது ஒர்க் ஷாப்பில் அதாவது வேலைத்தளத்தில் பயன்படுத்தப்படுற பேரை நீங்கள் கீழே கழி எனக்கு ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்கிற டூல்ஸ் அனைத்தையும் எனக்கு கட்டாயம் அசைன்மெண்ட்டாக தரணும். இந்த அசைன்மெண்ட்டை நான் ஏன் தாரண்டா, நான் வேலைத்தளத்தில் வேலை செய்யும்போது அவதானித்த மிக முக்கியமான ஒரு விடயம் வந்துட்டு இந்த டூல்ஸை நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு விளங்கி கொள்கிறோமோ, அந்த டூல்ஸை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு எப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அந்த டூல்ஸை கையாளுறோமோ அதே போல் மிக விரைவாக நம்ம வந்துட்டு இந்த வேலைகளை இலகுவாக இது செய்து கொள்ள முடியும், நம்ம வந்துட்டு படித்து கொள்ள முடியும் வேலைகளை. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல போனேன், நான் இப்போ காட்டுறேன், நம்மளோட வாகன ஏசியை எடுத்துக்கொண்டோம்டா கம்ப்ரெசரை எடுத்துக்குவோம். இன்னைக்கு கம்ப்ரெசரை பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்ரெசருக்குள்ளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படி எதுவும் இருந்தாலும் நம்ம அந்த கம்ப்ரெசரை கலத்துறதுக்கு தேவையான சாமான்களை பொருள் உபகரணங்கள் தெரிஞ்சிருக்கணும், அதை எப்படி கலத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ என்னென்ன உபகரணங்கள் இந்த கம்ப்ரெசர் கலட்டுவதற்கு தேவைங்கிறத நீங்கள் வந்துட்டு விளங்கி கொண்டீங்கண்டா, மிக முக்கியமாக விளங்கி கொண்டீங்கண்டா நீங்கள் வந்துட்டு இலகுவாக 100%க்கு 90% உங்கள் நீங்கள் வந்துட்டு வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் புறக்கணிக்காமல் கட்டாயம் எனது வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸாக ஃபோட்டோ குடிச்சு அல்லது எனக்கு என் கையில் என்னென்ன எனக்கு வந்துட்டு கட்டாயம் தரணும். சரியா, இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். நம்மளோட ஏர் கண்டிஷனிங் துறையில், அதாவது வீட்டு ஏசியாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது நம்மளோட வாகன ஏசியை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த ஏர் கண்டிஷனிங் துறையில் வந்துட்டு பயன்படுத்தப்படுற ஒரு டூல்ஸ் தான் இந்த டியூப் கட்டர். இந்த டியூப் கட்டரை நீங்கள் இப்போ பார்த்துக்கிருப்பீங்க. இந்த டியூப் கட்டரை பொறுத்த வரைக்கும் 2 வகையான டியூப் கட்டர் இருக்குது. ஒன்று நார்மலாக பெரிய பைப்புகளை வெட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுற டியூப் கட்டர், இன்னொன்று மைக்ரோ டியூப் கட்டர்னு சொல்கிறேன். இந்த மைக்ரோ டியூப் கட்டர் வந்து சிறிய அளவிலான பைப்புகளை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த டியூப் கட்டரை பயன்படுத்துவதற்கான மிக முக்கியமான காரணம், சாதாரணமாக நம்ம சிந்திக்கலாம், இப்போ நம்மளோட இது ஹெட்சப்லேட் அதாவது வாளிக்கு தானே இரும்பு இருக்கிற வாள், அந்த இரும்பு இருக்கிற வாளால் நம்மளை வந்துட்டு இந்த பைப்புகளை வெட்டி கொள்ளலாம்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த ஏர் கண்டிஷனிங் துறையில் ஏன் இந்த மிக முக்கியமாக இந்த பைப்புகளை வெட்டுறதுக்கான இந்த டூல்ஸ் பயன்படுத்தப்படுதுண்டா, இப்போ நம்ம வந்துட்டு வாளால் நினைக்கிற பைப்பை வெட்டக்கலாம், அலுமினியம் அல்லது கொப்பர் பைப்புகளை வெட்டும்போது அதிலிருந்து இரும்பு தூள் வருமா வராதா, வரும். அந்த துகள்கள் நம்மளோட பைப்புக்குள்ளே போகும்போது என்ன செய்யும்ண்டா,
இப்போ சுற்று இயங்கும் போது அந்த துகள்கள் போய் நம்மளோட கெப்ளர் டியூபோ அல்லது தெர்மோஸ்டாடிக் எக்ஸ்பென்ஷன் வேல்வோ அல்லது ஃபில்டர் டிஸ்டோ டயரோ இதுகளை அடைக்கிறதுக்கு, அதாவது அடைப்பை ஏற்படுத்துறதால தொகுதி வந்துட்டு தொகுதி இயங்குவது தடைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இது இந்த இதுகளை தடுப்பதற்காக வேண்டி இந்த டியூப் கட்டரை பயன்படுத்தப்படுகிறது. இந்த டியூப் கட்டர் மூலம் வெட்டும் போது இரும்பு துகள்கள் வரமாட்டாது, அதை விளங்கி கொள்ளுங்கள். சரியா? அடுத்தது நம்மளோட துறையில் பயன்படுத்தப்படுற பைப்களை விளங்கி கொள்ளுங்கள். இரும்பு பைப் பயன்படுத்தப்படும், அடுத்து வந்துட்டு கொப்பர் பைப் பயன்படுத்தப்படும், அல்லது அலுமினிய பைப் பயன்படுத்தப்படும். சரியா? இந்த பைப்களில் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு தேவையான கோணங்களில் பைப்களை வளைக்கிறதுக்கு நம்ம ஏர் கண்டிஷனிங் துறையில் வந்துட்டு மூன்று விதமான, அதாவது நான்கு விதமான கருவிகள் காணப்படுகிறது. ஒன்று ஸ்ப்ரிங் பெண்டர். முதலாவது இந்த ஸ்ப்ரிங் பெண்டரை விளங்கி கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பைப்பை வந்துட்டு வளைச்சி ஒரு நம்மளுக்கு தேவையான வளைவுகளை எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி இந்த ஸ்ப்ரிங் பெண்டரை பயன்படுத்துகிறேன். இந்த ஸ்ப்ரிங் பெண்டரை பைப் எடுத்து அந்த பைப்புக்குள்ளுக்கு ஸ்ப்ரிங்கை வெட்டையில் வெளிப்புறத்தில் ஸ்ப்ரிங்கை உள்ளுக்கு விட்டு போட்டு நம்ம தேவையான கோணத்துக்கு நம்ம மடிக்கலாம், வசைக்கலாம், பைப் வளைஞ்ச பைப்புகளை நிமித்தி கொள்ளலாம். இப்படியான இதுகளுக்கு இந்த ஸ்ப்ரிங் பெண்டரை பயன்படுத்தலாம். அடுத்து வந்துட்டு நீங்கள் கியர் டைப் பெண்டரை எடுத்துக்கொண்டீங்கன்னா, சாரி லிவர் பெண்டரை எடுத்துக்கொண்டீங்கன்னா, நான் காட்டுறேன் நினைக்கிறதான் லிவர் பெண்டர். இந்த லிவர் பெண்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா விளங்கி கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த லிவர் பெண்டரை பயன்படுத்தி 45 பாகை, அடுத்து வந்துட்டு 90 பாகை, 135 பாகை, 180 பாகை போன்ற அளவுகளில் நம்ம வந்துட்டு பைப்புகளை வளைத்து கொள்ள முடியும். அதாவது பிளாக் ஏற்படாமல், இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்துட்டு ஒரு பைப்பை நம்ம கையை வளைச்சோம்னா என்ன செய்யும், மடங்கிடும். மடங்கினா அதுக்குள்ளால் ரீஃப்ரிஜரன்ட் செல்லாது, அதுக்குள்ளால் நம்ம வாயை வச்சு ஊதினாலோ அல்லது தண்ணி அதுக்குள்ளே அனுப்பினாலோ துருவா அந்த இதுக்குள்ளால் குறிப்பிட்ட அளவுக்கும் அந்த இது வராது, அவுட்புட் கிடைக்காது, அதில் வழி துவாரம் அடைக்கப்படுது. அப்போ நம்ம வந்து தேவையான கோணத்துக்கு உதாரணத்துக்கு 45 பாகை அல்லது 90 பாகை இல்லாடி 135 பாகை இல்லாடி 180 பாகையில் யூ வடிவத்தில் நம்ம பைப்பை வளைக்க வேண்டி வரும்டா நம்மளுக்கு நினைக்கிற டியூப் நினைக்கிற இந்த பெண்டரை பயன்படுத்தி என்ன செய்யலாம், வளைச்சு கொள்ளலாம். இன்னைக்கிற கியர் டைப் பெண்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா விளங்கி கொள்ளுங்கள். இந்த பெண்டர் வந்துட்டு இரும்பு பைப்பு கனமான பைப்புகளை வளைக்கிறதுக்கான இந்த பெண்டர் பயன்படுத்தப்படுது. அதே போல் ஹைட்ராலிக் பெண்டர் நான் இந்த படத்தில் காட்டலை, அந்த இதை எனக்கு இதை இருக்குது வேணுண்டா, இதை ஏட் பண்ண எழும்டா ஏட் பண்ணிக்கொள்ளும், இல்லாட்டி நீங்கள் ஹைட்ராலிக் பெண்டர்ன்ட்டு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கிட்ட வரும். அந்த ஹைட்ராலிக் பெண்டரை நிற கியர் டைப் பெண்டரை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு கடினமான கனமான பைப்களை தேவையான அளவுகளுக்கு ஏற்றவாறு நம்ம வந்துட்டு வளைத்து கொள்ள முடியும். அடுத்தது வந்துட்டு நம்ம பார்க்க போகிற டூல்ஸ் என்னென்னா, நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழாயையும் இன்னொரு குழாயையும் பொருத்துவதற்காக அல்லது ஒரு குழாயையும் ஒரு உபகரணத்தையும், உதாரணத்துக்கு தெர்மோஸ்டாட் எக்ஸ்பென்சர் வேலு அல்லது கண்டென்சர் அல்லது எவப்ரேட்டர் அல்லது கம்ப்ரெசர் இப்படியான பொருட்களை, கொப்பர் பைப்பையும் இந்த கொம்ப்ரெசரையும் அல்லது எக்ஸ்பென்சர் வேலு அல்லது எவப்ரேட்டர் அல்லது கண்டென்சரையும் இணைப்பதற்காக பயன்படுத்தப்படுற டூல்ஸ் தான் இந்த ஃப்ளாரிங் ஸ்விட்சிங் கிட்னு சொல்கிறேன். இந்த டூலை பயன்படுத்தி எப்படி இந்த ஃப்ளாரிங் செய்யலாம்டா, ஃபெஸ்ட்டுக்கு இதுக்குள்ளுக்கு ஃப்ளாரிங் நட்டை வைக்கணும். நீங்கள் வந்துட்டு ஃப்ளாரிங் ஸ்விட்சிங் கிட்டுண்டு இல்லாடி ஸ்விட்சிங் ஃப்ளாரிங் கிட்டுண்டு இன்டர்நெட்டில் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வீடியோ வரும். என்னால் இந்த யூடியூப்பில் வீடியோஸை எல்லாம் அப்படி எடுத்து போடையெல்லாம் ஏண்டா காப்பிரைட் பிரச்சனை இருக்குது, அதனால் நான் அந்த என்னையிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு வேணும்டா நான் வந்துட்டு என்ன வேணும்டா அப்படி வாட்ஸ்அப் அப்படி எல்லாம் அனுப்ப முடியும்டா அனுப்புகிறேன். மற்றபடி என் வீடியோவில் இந்த இதுகள் ஆட் பண்ண இயலாத காரணத்தால் நான் வந்துட்டு சொல்கிறேன். இதை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், அது மூலம் உங்களுக்கு தெளிவான விடை கிடைக்கும். சரியா? இந்த ஃப்ளாரிங் ஸ்விட்சிங்கு இப்போ முதலாவதாக ஃப்ளாரிங்கை பார்த்து கொண்டோம்டா, முதலாவது ஒரு கொப்பர் பைப்பு எடுத்துக்கொண்டா அந்த கொப்பர் பைப்புக்குள்ளே ஃப்ளாரிங் நட்டை உள்ளுக்கு வச்சு போட்டோ நம்ம வந்துட்டு இந்த கிட்டை பயன்படுத்தி ஃப்ளாரிங் செஞ்சு போட்டு
தெர்மோஸ்டாட் எக்ஸ்டென்ஷன் பெல்வோ அல்லது கண்டென்சரையோ என்ன செய்யலாம், ஃப்ளாரிங் செஞ்சு ஓட்டு. இந்த படத்தில் காட்டான் நினைக்கிறதான் ஃப்ளாரிங் இப்படி வளைஞ்சி வரும். இந்த ஃப்ளாரிங் செஞ்சு போட்டு கடைசியில் அந்த நட்ட மேலுக்கு உயர்த்தி அந்த உபகரணத்தோட பொருத்தி நம்மட்டா எந்த ஒட்டு வேலையும் இல்லை, எந்த வெல்டிங் செய்ய வேண்டிய அவசியமும் ஏற்படாது. நம்ம வந்துட்டு ஷிஃப்டரை பயன்படுத்தி இலகுவாக ஒரு பைப்பையும் ஒரு பொருளையும் இணைத்து கொள்ள முடியும். அடுத்தது நம்ம இந்த கிட்டில் இன்னொரு வேலை செய்யலாம், என்னென்னா ஸ்விட்சிங் செய்யலாம். ஸ்விட்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மட எஸ்லோம் பைப் இருக்குதானே, நல்ல மாணவர்கள் விளங்கி கொள்ளுங்க. ஸ்விட்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சொக்கட் அடிக்கிறேன்னு நினச்சி கொள்ளுங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு எஸ்லோம் பைப்பை ஒரு பைப்புக்குள்ளே இன்னொரு பைப்பை ஓடி தான் இந்த சொக்கட் அடித்து கம்மு வச்சு பூசி நம்ம வந்துட்டு இணைப்பை ஏற்படுத்துவோம். அது மாதிரி தான் கொப்பர் பைப்பையும் இரண்டு கொப்பர் பைப்பையும் எடுத்து ஒரே அளவான இரண்டு கொப்பர் பைப்புகளை எடுத்து அதுக்கு ஸ்விட்சிங் செஞ்சு அதை ஒச்சி அசட்லின் வெல்டிங் மூலமாக ஒச்சி அசட்லின் வெல்டிங் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த குழாய்களை பொருத்தி கொள்ள முடியும். சரியா, இதன் மூலம் இந்த டூலில் பயன்பாடு இதுதான்.